அதிமுக சார்பில் மாவட்டம் தோறும் சசிகலாவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட கூட்டத்தில் சசிகலா ஊழல் சாம்ராஜ்யத்தின் ராணி என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பின்னாடி அதிமுக மற்றும் அமமுக தொண்டர்களிடம் சசிகலா அவர்கள் போனில் பேசியது கொண்டு அது சம்பந்தமாக பல கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவினர் சசிகலா பேசவில்லை என்று அமமுகவினர் மட்டுமே பேசி வருவதாகவும் அதிமுக முதல்ல சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அதிமுக அவருடன் சசிகலா தொடர்ந்து பேசி வருவதற்கான ஆடியோக்கள் தொடர்ந்து வெளியாகி அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியதை அடுத்து இதையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் சசிகலாவிற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு சசிகலா அவருடன் பேசியதாக முன்னாள் அமைச்சர்கள் உட்பட கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக கட்சியினிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டாங்க. ஆனாலும் இது சம்பந்தமான எந்த ஒரு அசராத சசிகலா அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய தொண்டர்களிடம் பேசிய அந்த ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணி பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதையடுத்து தமிழகம் முழுவதும் அதிமுக மாவட்ட கூட்டங்களை கூட்டி சசிகலா அவர்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று ஓமலூர் காசி அலுவலகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தார். இதில் மாநில அமைப்பு செயலாளர் செம்மலை ஜே, பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் பங்கு கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் சசிகலா அவர்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. தொண்டர்களின் உழைப்பை சுரண்டும் ஒட்டுண்ணிகளாகவும் நட்பெயரை அளிக்கும் நச்சுக்கலையாகவும் தங்களை வளப்படுத்தி கொண்ட ஒரே குடும்பத்தினர் மீண்டும் அதிமுகவை அபகரித்து விடலாம் என்று வஞ்சக வலை விரிக்கிறாங்க. மகத்தான தலைவர்களால் புகழ்பெற்றுள்ள இந்த அதிமுக ஒரு குடும்பத்தின் அபிலாசைக்காக ஒருபோதும் தன்னை அழித்துக் கொள்ளாது என்று நினைவுபடுத்துகின்றோம். சசிகலாவிடம் தொலைபேசியில் உரையாடி கட்சியின் போலுக்கு இலக்கு ஏற்படுத்தியவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கட்சி தலைமை மீது சேற்றை வாரி பூசி தவறான பேட்டி அளித்ததால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. இதே போல நாட்டு மக்களின் வரிப்பணத்தை நைவஞ்சகமாக கொள்ளை கூட்டம் போல கூட்டு சேர்ந்து சதி செய்து கொள்ளையடித்ததால் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் சிறை கம்பி எண்ணிவிட்டு இப்போ வந்து கலகத்தை களங்கப்படுத்த நினைக்கும் சசிகலாவை கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து அந்த இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து அதிமுகவை அபகரிக்கும் கொள்ளைக்காரி, ஊழல் சாம்ராஜ்யத்தின் ராணி போன்ற வார்த்தைகளும் தீர்மானத்தில் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது விழுப்புரம் இருக்கு இல்லைங்களா, விழுப்புரம் அதிமுக மாவட்ட கழக சார்பாக நேற்று சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விழுப்புரம் அதிமுக கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவங்க பேசும்போது, ஆடும் காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது, மீண்டும் இந்த இயக்கத்தை எப்படியாவது அபகரித்து கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு சசிகலா அவர்கள் வந்து அவரோட குடும்பத்தையும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் கட்சி சம்மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி விட்டாச்சு. அப்படி இருக்க தினந்தோறும் தொலைபேசியில் பேசி நாடகத்தை நடத்தி கொண்டு வேஷம் போட்டுக் கொண்டிருக்காங்க. அதிமுக தொண்டர்களை ஏமாத்தி இந்த கட்சியை கைப்பற்றி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற கனவு எந்த காலத்திலும் நிறைவேறாது. அம்மா ஏன் சிறைக்கு போனாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அதிமுகவோட உண்மை விசுவாசிகள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஜெயலலிதா அம்மாவார் வந்து இந்த அளவுக்கு வந்து, அதாவது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இறந்து போனாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஏற்படுத்தினதே சசிகலா அவருடைய செயல்பாடு தான் அப்படிங்கிறத யாரும் உண்மை விசுவாசிகள் மறந்திருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம் அடித்த கொள்ளையால் தான் அம்மா மீது வீண் பழி விழுந்துச்சு, அதை ஏற்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. அம்மா சிறைக்கும் போனாங்க, அந்த பாவம் தான் அவங்கள இந்த தற்போது சசிகலா அவர்களை சும்மா விடலை, 4 வருஷம் சிறைக்கு போனாங்க. அப்படி இருந்து அவங்க திருந்தலை, மீண்டும் இந்த அதிமுகவுக்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்கும் அதிமுகவை அதாவது தன்னகப்படுத்தி மீண்டும் கொள்ளையடிக்கணுங்கிற திட்டத்தில் அவங்க செயல்படுறாங்க. இதுக்கு ஒரு காலமும் நம்முடைய முதல்வர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதே போல் அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகளோ ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த தகவல்கள்லாம் வந்து அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சசிகலா வட்டாரத்துக்கு எதிராக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சசிகலா அவர்கள் வந்து இவர்களுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்தாமல் தொடர்ந்து ஆடியோக்களை ரிலீஸ் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சசிகலா தரப்பில் அவங்க பேசக்கூடிய உண்மை தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து ஏகபித்து அதாவது ஒன் மேன் ஆர்மியாக அவருடைய சுயநலத்துக்காக கட்சியை செயல்படுத்தி கொண்டிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஜாதி ரீதியாக அதிமுக தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கு. மூத்த அமைச்சர்களோ உண்மை விசுவாசிகளுக்கோ எந்த மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது, யாருடைய கருத்தையும் கேட்பது கிடையாது. அதிமுகவில் வந்து தற்போது செயல்படுறாங்க அப்படின்னா எடப்பாடி, எஸ்பி வேலுமணி, அதே போல் சி வி சண்முகம், இந்த மாதிரி ஒரு 3 நபர்கள் தான் இருக்கிறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதிமுகவில் நிறைவேற்றப்படுது. துணை முதல்வராக இந்த தமிழக முதல்வர் மு க அதாவது தமிழக முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து தேர்ந்தெடுத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் தற்போது வந்து ரொம்ப டம்மியாக தான் இருந்து கொண்டிருக்காங்க. அதிமுகக்குள்ளார நடக்கிறது என்னமோ எடப்பாடியுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய நபர்கள் வந்து சசிகலாவோட பேசி ஆடியோக்கள் வெளியாகி கொண்டு தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் எடப்பாடி ஒரு தரப்பில் பேசிக்கொண்டு சசிகலா ஒரு தரப்பில் பேசிக்கொண்டிருக்காங்க. ஆனால் அதிமுகவோட உண்மை விசுவாசிகள் அதிமுகவுடைய நிலை என்னவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கவலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.